அடிக்கடி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. ஸோ கேட்கக்கூடியவங்க அதிகமாக ஜென்ரலாக அந்த பேலன்ஸ் டயட் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக டயட்டுன்னு கேட்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல். ஸோ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் டயட்ன்றது ரொம்ப கஷ்டம், ஃபாலோ பண்ண முடியாது, டயட்னா டெடிக்கேஷன் வேணும், அது இதுன்னு ரொம்ப ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. டயட்ன்றது அதாவது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான உணவு முறை ரொம்ப 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 எளிமையானது. சொல்லப்போனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே போடணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு தான் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணணும், ரொம்ப உங்களை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ எளிமையான ஒரு டயட், ஒரு ஆரோக்கியமான டயட், நீங்கள் உடம்பை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உடம்பு ஏற்றுறது அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, உடம்புல நான் கொஞ்சம் ஹெல்தி ஆகணும்னாலும் சரி, ஒரு நார்மலாக ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி சிம்பிளாக எல்லாருமே பண்ணலாம் அப்படின்றது இதில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக வேலைக்கு போகிறவங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணலாம், ரொம்ப ரொம்ப எளிமையாக. ஸோ அது எப்படின்றது இதில் பார்ப்போம். வேலைக்கு போகிறது தான் நிறைய பேர் எக்ஸ்கியூஸாக சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அது அட்வான்டேஜ், ரொம்ப எளிமையாகவே உங்களால் டயட் ஃபாலோ பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான லஞ்ச் பேக். ஸோ பொதுவாக வேலைக்கு போகிற எல்லோரும் இந்த லஞ்ச் பேக் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த லஞ்ச் பேக்ஸை வச்சு நீங்கள் சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு டூல் மாதிரி, இதில் உங்களுக்கு போர்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுலேயே எல்லா விஷயமும் இருக்கும். இதே மாதிரி நாலு அடுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், ஜென்ரலி மூணு, ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே மூணு இருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ச்சஸ் வச்சுக்கலாம். ஸ்டார்ச்னா என்னென்னா, இந்த மாவு பொருட்கள், அரிசி இருக்கு இல்லையா, அரிசியாக இருக்கலாம், சன்னாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த தாவரங்களை வச்சு ஒரு மெயின் டிஷ்ஷுன்னு ஒன்று பண்ணுவோம்ல, அது தக்காளி குழம்பாக இருக்கலாம், தக்காளி சாப்பாடாக இருக்கலாம், இல்லை இட்லி தோசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நீங்கள் அந்த அரிசி, இந்த தானிய வகைகள், இந்த பயிர் வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நீங்கள் மெயின் டிஷ்ஷில் அதான் நினச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து இதுக்குள்ளே வந்துடணும், ரொம்ப சிம்பிள். அடுத்து ரெண்டாவது, இது வந்து பொரியல். கிட்டத்தட்ட இதில் ஒரு பாதின்ற ரேஞ்சுக்கு இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நீங்கள் பொரியல் வச்சுக்கணும். பொரியல்ன்றது எப்படின்னா, ஃபைபர் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஃபைபர்னால் நார்ச்சத்து. எல்லா காய்கறிகளுமே நார்ச்சத்துடையது தான், காய்கறி பழங்கள் எல்லாமே நார்ச்சத்து இருக்கும். நீங்கள் பொதுவாக இல்லை காய்கறி வச்சுக்கோங்க, ஏன்னா காய்கறி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பழங்களில் வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கும், அதனால உங்களுக்கு சீக்கிரம் பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ காய்கறிகள் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். என்ன காய்கறி வைக்கலாம்னா, பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அது இதுன்னு என்னென்ன காயெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, இல்லை பொட்டலங்காயாக இருக்கலாம், பாவக்காயாக இருக்கலாம், என்னென்ன காய் உங்களுக்கு பிடிக்குதோ, என்னென்ன காய் கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, எது விலை கம்மியாக இருக்கோ, இது அந்த சீசனில் இருக்கோ, அந்த காய்கள் நீங்கள் இதில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ பொரியல், பொரியலாக செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரைஸோ, வாட் எவர் ஸ்டார்ச், அந்த மாவுச்சத்து நீங்கள் வைக்கிறீங்க, இங்கே பொரியல் இதில் வச்சுக்கணும். இதில் குறிப்பாக நீங்கள் மாவுச்சத்து மிக்க காய்கறிகள், இந்த ஸ்டார்ச் இருக்கக்கூடிய காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதாவது கிழங்கு வகைகள், இந்த உருளைக்கிழங்கு அப்படின்ற மாதிரியான இதுங்கள்லாம் நீங்கள் எப்பயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே, ரெகுலராக வந்துட்டு நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கணும். ஸோ அது ரெண்டும் இங்கே வச்சுக்கோங்க. மூணாவது, இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஏன்னா அது எப்பயுமே நமக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வைக்கலாம். ஃபிஷ்ஷு, பீஃபு, போர்க்கு, நீங்கள் என்ன நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் உள்ளே வைக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, இதில் வந்துட்டு முட்டை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா முட்டை வந்துட்டு விலை கம்மி, சமைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் பாயில் பண்ண முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்லாமா, இல்லை கோழி சாப்பிட்லாமா, இப்போ இருக்கிறதெல்லாம் ஊசி போடுறாங்க, அது இதுன்னு 1008 பயம் இருக்குது, அதில் ஓரளவு உண்மையும் இருக்குது. ஸோ அது தவறான விஷயங்கள் தான் நடக்குது. ஆனால் அதுக்காக நம்ம சுத்தமாகவே நான்வெஜ்ஜையும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபேட் உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது சொல்லப்போனால் நம்ம முக்கியமாக சாப்பிட வேண்டியது இந்த அசைவம் தான், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் நான்வெஜ்ஜு. வெஜிடேரியன்லேயே அந்த கொண்டக்கடலையிலேயே ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதும்பாங்க. ஏதோ அந்த ரைஸ்லோட பருப்பு மிக்ஸ் பண்ணால் ப்ரோட்டீன் இருக்குது, அதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான்வெஜ்ஜில் மட்டும்தான் உண்மையான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் முட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க, நாலு முட்டை, இல்லை சிக்கனோ மட்டனோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது உங்களால் சமைக்க முடியுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பயப்படாமல் எடுத்துகிட்டு போங்க, பயப்படாமல் சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போது
அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஒருவேளை ஏதாவது ஒரு கெட்ட டாக்ஸின் மாதிரி விஷயங்கள் நான்வெஜில் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த காய்கறிகள் நிறையா சாப்பிடும்போது அதை உடம்பு நல்லாவே ப்ராசஸ் பண்ணிவிடும். அது உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது இருக்குள்ள, நீங்கள் சாப்பிட்ட அப்புறமா அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற கண்டதெல்லாம் நீங்கள் கடையிலையோ இல்லை இங்கே கேன்டீன்லையோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அதுங்களை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஸோ இதுங்களை நீங்கள் சாப்பிடுங்க. நானும் வேணால் என்னோட ஒரு டிப்பிக்கல் லன்ச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வேணால் 4-5 ஃபோட்டோஸ் மாதிரி போடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பீட்ரூட்டு, கேரட்டு, அது இதுன்னு ஏதாவது ஒரு சின்ன குழம்புகள், எது இதெல்லாம் சீக்கிரமாக செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். முடிஞ்சளவு நீங்களே சமைங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு சின்ன பையன், நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் ரொம்ப யங்காக இருக்கு, மேபி காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு +1 +2 இனிமேல் தான் நீங்கள் காலேஜ் போக போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களே வீட்டில் இருக்கீங்கனாலும் முடிஞ்சளவு சமைக்க கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்கும்போது நீங்களே சமைச்சு சமைக்க கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தனியாக போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவீங்க. வீட்டில் இருக்கும்போதே அவங்க இருக்கும்போது அவங்களோட ஹெல்ப்பில் சமைக்க கற்றுக்கோங்க. ஸோ நீங்களே சமைங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப் தான் உங்களுக்கு தேவையாக இருக்குது. பேரண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க தான் சமைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை கேட்குறதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எப்படியும் ஏதாவது ஒரு ஸ்டார்ச்சு சமைக்க தான் போகிறாங்க. அது ஏதாவது ஒரு ரைஸு, அவங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். ஒரு பிரிஞ்சியாக இருக்கலாம், இல்லை தக்காளி சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு குழம்பாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று சமைக்க தான் போகிறாங்க. ஸோ இது முடிஞ்சு போச்சு. பொரியல் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தினோண்டு சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. தொட்டுக்கறக்கு ஏதோ ஊறுக மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டு காய்கறி என்ன உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஒன்றும் செலவாகிட போகிறதில்ல. ஸோ காய்கறி மட்டும் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் அதிகமாக காய் மட்டும் செய்ய சொல்லுங்கள். அப்புறம் முட்டை இதை அவங்க சமைக்கலனாலும் நீங்களே சமைச்சிக்கலாம். பாயில் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இது ரொம்ப 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 எளிமையான ஒரு மெத்தடு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ இது மத்தியானத்துக்கு இது ஆகிடுச்சு, நைட் இருக்கு இல்லையா, நைட்டுக்கும் இதே மாதிரி தான். இதே அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு ஒரு வேளை இட்லி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட பொரியல் இருக்கணும். இட்லி தோசைக்கெல்லாம் வீட்டில் பொரியல் பண்ண சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு வெள்ளரிக்காயோ இல்லை கேரட்டை கூட சாப்பிட்டுக்கோங்க. இதுவும் ஃபைபர் தான், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு முட்டை, ஒரு நான்வெஜ் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காலையிலுக்கு நீங்கள் பசி எடுக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது ஓகே தான், அது ஒன்றும் இது இல்லை, அது நல்ல விஷயந்தான். இல்லை ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னா ஏதாவது நீராகாரம் மாதிரி குடிச்சிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஜூஸஸ் குடிக்கலாம், இல்லை ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கலாம், அதில் பால் மிக்ஸ் பண்ணி குடிங்க, தாராளமாக குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பாலாக இருக்கணும், உண்மையான மாட்டுப்பாலாக இருக்கணும். பாக்கெட் பாலாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதான். உண்மையான மாட்டுப்பாலோ எருமைப்பாலோ ஏதோ ஒன்று பாக்கெட் பாலாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் தான். ஸோ இதுங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு வெயிட்டு குறைக்கணும்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் இதுங்களை சாப்பிட்றது மட்டும் விஷயம் கிடையாது, இதுங்களை சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக டீ, காஃபி, ஜங்க் ஃபுட் அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இல்லை காஃபி மட்டும் என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நிப்பாட்டி பாருங்கள், ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம் காஃபி குடிக்காமல் இருக்க முடியலன்னா உங்களுக்கு 2 விஷயம் உங்களுக்கு அடி வாங்குது. ஒன்று, உங்கள் நீங்கள் சாப்பிட்றதுல நியூட்ரிஷன் உங்களுக்கு இல்லை, ஊட்டச்சத்து பத்தலை, அப்புறம் உங்களுக்கு தூக்கம் பத்தலை. இந்த 2 விஷயம் தான் ரொம்ப மெயினாக இருக்கும். இந்த 2 நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபிலாம் ஈஸியாக நிப்பாட்டிட முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீ காஃபி மட்டுமே குடிச்சே உங்கள் இன்ஜினை ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ உண்மையான சாப்பாடு கொடுத்தீங்க, உங்களுக்கு டீ காஃபின்றது தேவைப்படாது. எப்போயாவது ஆசைக்கு குடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். டீ காஃபி இல்லைன்னா என் வாழ்க்கை அந்த நாளே ஓடாதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும், இனிமேல்லாம் கொஞ்சம் நாளில் வரப்போகுதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, அது எந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளாக இருக்கலாம், இல்லை மிச்சரு முறுக்கு பஜ்ஜி அது இதுன்னு எதுவாக வேணா இருக்கலாம், இல்லை பர்கரு பீட்ஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எதுவாக வேணா இருக்கலாம், எல்லா ஜங்க் ஃபுட்டுமே நீங்கள் நிப்பாட்ட வேண்டியது தான். நீங்கள் சரியான அளவில் இதுங்களை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னே தோணாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, நீங்கள் ஃபைபர் நல்லா சாப்பிட்றீங்க. இதுங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பசிக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஸ்டார்ச்சஸையும் இது ஒழுங்காக பிளட் குளுக்கோஸை மெதுவாக ரிலீஸ் பண்ணும்.
நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் எந்த ஆர்டரில் சாப்பிட்ணுன்னு. முடிஞ்ச அளவு இந்த நான்வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ் இதுங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ச்சை சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பசிக்காது, உங்களுக்கு எனர்ஜி நல்லா செம்மையாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பாத்திரம் சின்னதாக கூட இருக்கலாம், அதாவது வழக்கமாக நீங்கள் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா, வழக்கமாக நம்ம கொண்டு போகிற அந்த சாப்பாடு நீங்கள் நிறையாவே சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகவே சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு. முன்னாடிலாம் நீங்கள் நிறையா சாப்பிட்டாலும் அடிக்கடி பசிக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்துடுது, நான்வெஜ் வந்துடுது. ஸோ இதுங்க வரும்போது அது உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணும். இந்த ஃபைபர்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பயிர் சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடும், அதே மாதிரி முட்டையும் சரி. ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விஷயங்கள், நியூட்ரிஷியஸான விஷயங்கள். ஸோ அதனால் நீங்கள் பத்தாமல் போயிருமோலாம் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா பத்தும். அப்புறம் ஒன் மோர் திங், எப்பயுமே மறந்துடக்கூடாது, நீங்கள் சமைக்கக்கூடியது செக்கெண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்தணும். ரிஃபைண்ட் ஆயிலெலாம் பயன்படுத்தக்கூடாது, செக்கெண்ணினாலுமே கம்மியாக பயன்படுத்துங்க. வெண்ணெயெல்லாம் உங்களுக்கு இருக்குண்ணா, பட்டர் கீ உண்மையான மாட்டிலிருந்தே வந்தது, கம்பெனியில் இல்லாமல் உண்மையான வெண்ணெண்ணெய்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதே கூட பொரியலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு டைஜஷனே நல்லா சூப்பராக ஆகும், உங்களாலே அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களோட ஸ்கின்னு உங்கள் முடி எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நார்மலான விஷயந்தான். நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேன்டீன் போகிறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது, கடைக்கு போகிறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால் சாப்பிடாம இருப்பீங்க, தண்ணி குடிச்சிட்டு ஓடுவீங்களா, வாழைப்பழம் சாப்பிட்டு போவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா காலையில் பேக் பண்ணணும், அதுதான். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே எழுந்திரிச்சிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், முதல் ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு போடுற வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோ யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.